நண்பர்களே கேடிஎம் பைக் குறித்து இணையத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றின தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் நெட் தமிழ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய இளைஞர்களை கவர்ந்த இருசக்கர வாகனங்களில் கேடிஎம் நிறுவனத்தின் மோட்டார் சைக்கிள்களும் அடங்கும் கண்கவரம் கவர்ச்சியான தோற்றம் அதிவேக திறன் உள்ளிட்டவை இந்த பைக்கின் பிளஸ் இருக்கின்றன எனவே தான் நம் நாட்டு இளைஞர்கள் சிறலின் கனவு பைக்காகவும் இது மாறி இருக்கிறது அந்த மாதிரி ஆசை ஆசியா வாங்கிய கேடிஎம் டியூக் த்ரீ நைன்டி பைக்கால் நம் அண்டை மாநிலமான புதுவை சேர்ந்த ஒருவர் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார் இச்சம்பவம் குறித்து இணையத்தில் வைரலாகி பரவி கொண்டிருக்கும் வீடியோ கேடிஎம் டியூக் த்ரீ நைன்டி பைக்கின் இன்ஜின் கவசம் முழுவதுமாக உடைந்து அதன் பாகங்கள் அனைத்தும் கீழே தொங்கிக் கொண்டிருப்பது போன்று காட்சிகள் அடங்கியிருக்கின்றன இதை பார்க்கும் போது பைக்கை எங்கப்பா இவ்வளவு வேகமா மோதன என கேள்வி கேட்கும் அளவிற்கு அதன் சேதம் மிகப்பெரிய அளவில் இருந்தது குறிப்பிட்டு கூற வேண்டுமெனால் பைக் ஏதோ பாறையில் மிக வேகமாக சென்று மோதியதைப் போன்று காட்சியளிக்கின்றது நம்ம நினைக்கிற மாதிரி இது பாறையில் மோதி இருந்தால் இதை விட பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் மேலும் வந்து இந்த பைக்கோட ஓனர் நான் எந்தவித விபத்தும் ஏற்படுத்தலைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த இன்ஜினோட கவசம் எப்படி சேதம் அடைஞ்சதுன்னு அவருக்கு புரியாத புதிராக இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு இது குறித்து மேலும் அவருக்குரிய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேடிஎம் பைக்கின் நிலைமை நான் எந்தவித விபத்தையும் ஏற்படுத்தல அதிக வேகத்திலையும் நான் செலுத்தலை மணிக்கு பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்திலே தான் நான் வண்டியை இயக்கினேன் ஆனாலும் இன்ஜின் கவசம் முழுவதுமாக நொறுங்கி இருக்கிறது என அடைஞ்சிருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு இந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கை ரொம்பவே குறைவான வேகத்துல தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படி ஓட்டிட்டு வரும்போது திடீரென்னு பாத்தீங்கன்னா ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கு அது என்னன்னு அவர் பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே வந்து அவருடைய இன்ஜின் கவசம் வந்து உடஞ்சிருக்கு இருக்க பாகமான ஷாஃப்ட் கவுண்டர் பேலன்சர் அதன் இருந்து கீழே இருக்கிறத நம்மளால வீடியோ காட்சியில் பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது கேடிஎம் நிறுவனம் மிகவே மோசமான உதிரி பாகங்களை அதன் தயாரிப்புகள் பயன்படுத்துறாங்களோ எனும் பலருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு ஆனால் தன்னுடைய தயாரிப்புகளில் மிகவும் உறுதியான பாகங்களை தான் பயன்படுத்துகிறோம்னு கேடிஎம் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இன்ஜின் கவசங்களை தயாரிக்கும் கேடிஎம் நிறுவனம் உயரக அலுமினியம் மூலக்கூறுகளை வச்சு தான் தயாரிக்கிறாங்க இது சாதாரணமாகவே மிகவும் உறுதிய தன்மை கொண்டவையாகும் இதை உடப்பது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இன்ஜினில் ஏற்பட்ட அதிக வெப்பமே இந்த வெடிப்பு சம்பவத்திற்கு காரணம் என யூகிக்கப்படுகிறது அதே மாதிரி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வாகன ஆர்வலர்கள் சிலர் வந்து இந்த வெடிப்புக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் வெப்பநிலையே காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்கவே தரமான கூலிங் ஆயிலை பயன்படுத்தணும்னு வாகன ஆர்வலர்கள் அறிவுறுத்தவும் செஞ்சிருக்காங்க இந்த பைக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு சாதாரணமாக ஒரு வெல்டிங் கடையில் போய் நம்மளால் சரி செஞ்சுக்கக்கூடிய பாதிப்பு கிடையாது இது வந்து பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த புதுவை சேர்ந்த இந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு துரதிஷ்ட நாளாக தான் இருந்திருக்கும் நிறுவனம் அதன் பல்வேறு இருசக்கர வாகனங்களை புனேவில் உற்பத்தியாளர்கள் தான் உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க இந்த டியூக் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த நிறுவனம் இரு இருசக்கர வாகனத்தை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக அறிமுகம் செய்த போது இந்தியாவில் அதிகமாக விற்பனையாக கேடிஎம் பைக்குகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இப்போதைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்